ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா, மழை குளிருக்கு ஏற்ற மாதிரி ஒரு சூப்பரான டேஸ்டியான அதே சமயம் ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக் தான் பார்க்க போகிறோம். நல்ல குளிர்கால ஆரம்பிச்சாச்சு. இந்த குளிருக்கு எதம்மா சுட சுட வாய்க்கு மரமரப்பாக சாப்பிடணும் போல் இருக்கும்ல, அதுக்கு ஒரு டீ டைம் ஸ்நாக்ஸ் பண்ணலாம். அதே சமயம் அந்த ஸ்நாக் வந்து ஹெல்த்தியாக இருக்கணும், இந்த குளிருக்கு எதமாகவும் இருக்கணும். மிளகு அப்பம், இது பச்சரிசி ஒரு டம்ளர் எடுத்துட்டுருக்கேன். கருப்பு உளுந்து ஒரு டேபிள் ஸ்பூன், துவரம்பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன். இது பட்டாணி பருப்பு, துவரம்பருப்பு மாதிரியே இருக்கும் ஆனால் மேலே கொஞ்சம் உப்பின்னு இருக்கும், அதுதான் பட்டாணி பருப்பு. பட்டாணி பருப்பு கிடைக்கலன்னா நீங்கள் கடலை பருப்பு சேர்த்துக்கலாம், இல்லைன்னா முழு பட்டாணியவே கூட சேர்த்துக்கலாம். பட்டாணி பருப்பு சேர்க்கும் போது ரொம்ப ஜோராக இருக்கும். இது மிளகு ஒரு டீஸ்பூன் எடுத்துட்டுருக்கேன் காரத்துக்கு, தொண்டையும் அஃபெக்ட் ஆகாது, அதே சமயம் ஜீரணமாகறதுக்கும் நல்லது அது. அதனால் மிளகு அப்பம் இது எல்லாத்தையும் ஒன்று போல் சேர்த்து நினச்சி குறைஞ்சது 3 மணி நேரம் ஊற விட்டுட்டு அரைச்சி ஒரு 4-5 மணி நேரமாவது புளிக்க வைக்கணும். அப்போ தான் அது நல்ல நல்ல புசு புசுன்னு உப்பிண்டு வரும். மாதிரி அரைச்சி புளிக்க வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இங்கே பாருங்க மாவு, இது அரைச்சி வச்சு 5 மணி நேரம் எடுத்து பாருங்க, தெரிகிறதா நல்லா இந்த மாதிரி பொங்கின்ட்டுருக்கு. இதில் உப்பு கொஞ்சம் பெருங்காயமும் சேர்த்து அரைச்சாச்சு. இப்போ இதில் பல்லுப்பெல்லாம் நறுக்கின தேங்காய் துண்டு 1 டேபிள் ஸ்பூன், பொடியாக நறுக்கின 1 பச்சை மிளகாய், பொடியாக நறுக்கின இஞ்சி, பொடி பொடியாக நறுக்கின கருகப்பில் கொத்தமல்லி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மாவோட கன்சிஸ்டன்சி நல்லா திக்காக இருக்குது பாருங்க, இந்த மாதிரி தான் இருக்கணும். இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது 2 டீஸ்பூன் பயத்தம்பருப்பு, 1.5 டீஸ்பூன் கடலைப்பருப்பை 1 மணி நேரமாக ஊற வச்சு வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்துக்கிறேன். இது அங்கங்கே கடிபடும் போது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு எண்ணெயில் கடுகும் கொஞ்சம் பெருங்காயமும் சேர்த்து தாளித்து இதில் சேர்த்து ஒரு தடவை கலந்து விட்டுட்டு அப்பமா வாக்கலாம். அப்பக்காரையில் எண்ணெய் சூடு பண்ணியிருக்கேன். இப்போ இந்த மாவை ஒவ்வொரு குழியிலையும் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு அப்பமா வாத்து எடுத்துக்கலாம். நல்லா வேகட்டும், கொஞ்சம் புளிச்சிருந்தா தான் அந்த மாதிரி மேலே உப்பிண்டு ஹோல் ஹோலாக வரும். இப்போ இது பாதி வெந்ததும் இதை திருப்பி விட்டுடலாம். ரொம்ப ஜோராக வெந்திருக்கு, அப்போ தான் இந்த மாதிரி திருப்பத்துக்கு வரும். நல்லா திருப்பி விட்டுட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கொஞ்சம் நேரம் வேக விடுவோம், அப்போ தான் உள்ளுக்குள்ளேயும் வேகும். இப்போ வெந்தாச்சு ரெண்டு பக்கமும் பாருங்கள், எவ்வளோ ஜோராக வந்திருக்குல்ல, எடுத்துடலாம். இந்த மாதிரி எண்ணெயை லேசாக வடிச்சுட்டு எடுத்துடலாம். ரொம்ப ரொம்ப ஜோராக இருக்கும் அது. இந்த சூப்பரான மிளகு அப்பம் ரெடி. பார்க்கவே சூப்பராக இருக்குல்ல, நல்ல புசு புசுன்னு அந்த ஜோராக மிளகு பெருங்காய மணத்தோட அருமையான மிளகு அப்பம் ரெடி. அடுத்த பேட்ச் விட்டுக்கலாம். மிளகு சேர்த்து பண்ணும்போது இந்த குளிர்காலத்தில் த்ரோட் இன்ஃபெக்ஷன்லாம் வராது, கோல்டெல்லாம் அஃபெக்ட் ஆகாது, ரொம்ப நல்லது. நல்ல ரெண்டு பக்கமும் வேக விட்டு எடுத்துக்கலாம். நல்ல குண்டு குண்டாக சூப்பராக நல்ல இந்த மழைக்கு குளிருக்கு எதம்மா, அதே சமயம் ரொம்ப ரொம்ப ஹெல்தியான மிளகு அப்பம் ரெடி. இதை இப்போ பிச்சு காமிச்சிருக்கேன் பாருங்கோ,
எவ்வளோ ஜோராக உள்ளுக்குள்ளெல்லாம் குழல் ஆடிண்டு சூப்பராக இருக்குல்ல. டேஸ்ட்டு ரொம்ப ரொம்ப ஜோராக இருக்கும். யெஸ், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. மிளகு ரொம்ப நல்லதும் கூட, இந்த கோல்டெல்லாம் அஃபெக்ட் ஆகாது. அடுத்த பேட்சும் வந்தாச்சு, நல்ல ஜோராக வந்துருப்பாருங்க. ரெண்டு பக்கமும் தெரியறதா? இப்போ இதையும் எடுத்துடலாம். நல்ல கர கரன்னு தெரியறது அந்த அரிசி, கர கரன்னு தான் அரைக்கணும். நல்ல சூட சூட மிளகு அப்பம் ரெடி. தொட்டுக்க கூட ஒன்றும் வேண்டாம், அப்படியே சாப்பிடலாம். இதோட சாஸ் வச்சுட்டு சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்கும். தேங்காய் சட்னியோட ரொம்ப அருமையாக இருக்கும். தக்காளி சட்னியோட கேட்கவே வேணாம், அப்படியே சாப்பிட்றதுக்கே சூப்பராக இருக்கும். இப்போது தக்காளி சட்னியோட சர்வ் பண்ணுறேன். ரொம்ப ரொம்ப ஜோராக இருக்கும். யூஸ் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்லாம் போஸ்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.